हेलो। பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாங்கள் மீண்டும் ஒரு கவிதை பாடப்பிறப்பினூடாக உங்களை இங்கே சந்தித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பிள்ளைகள் நாங்கள் பார்த்ததின்படி கடந்த கிழமையும் இது போன்ற ஒரு கவிதையை நாங்கள் பார்த்திருந்தோம். அதுபோலவே இந்த வகுப்பிலையும் நாங்கள் அதாவது தற்கால கவிதைகள் என்று சொல்லப்படுகின்ற பாட அலகினூடாக இன்றைய இந்த வகுப்பிலே உங்களோட கலந்து கொள்வதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே நாங்கள் இன்று இங்கே பார்க்க இருக்கின்ற விடயமானது மகாகவி என அழைக்கப்படுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அளவட்டு பிரபடமாக கொண்ட தூணா உருத்திரமூர்த்தி அவர்களால எழுதப்பட்ட வரையப்பட்ட வீசாதிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கவிதையினூடாக இன்றைய வகுப்பை நாங்கள் இங்கே ஆரம்பிப்போம். அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த கவிதையை பற்றி பார்க்கறது முன்னம் வீசாதீர் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைப்போட கூடிய இந்த கவிதையை பற்றி பார்க்கறது முன்னம் அந்த கவிதையினுடைய ஆசிரியராக விளங்குகின்ற மகாகவி அதாவது தூணா உருத்திரமூர்த்தி என்கின்ற இவருடைய அறிமுகத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தீங்களா சொன்னா பிள்ளைகள் இவர் எங்களுடைய ஈழத்து நவீன கவிதையினுடைய முன்னோடியாக திகழ்கின்றவர் என்று கூட நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். ஈழத்திலே தோற்றம் பெற்ற கவிஞர்கள் வரிசையிலே கவிதை உலகத்துக்குள் ஒரு புதுமையை புகுத்தி மரபென்று சொல்லப்படுகின்ற விடயத்திலிருந்து ஒரு புதிய பரிணாமத்தை கவி உலகத்துக்கு தந்தவர் இந்த உருத்திரமூர்த்தி. இன்னவைதாம் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் விரும்பி சொல்லாதீர். சோலை கடல் மின்னல் முகில் தென்றலினை மறவுங்கள். மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை உயர்வு என்பவற்றை பாடுங்கள். இது மகாகவியினுடைய ஒரு மகுட வாசகம். அதாவது பிள்ளைகள் பொதுவாக கவிஞர்கள் என்று சொன்னால் சோலைகளை பற்றியும் கடலை பற்றியும் மின்னல் முயல் தென்றல் என்று இயற்கையை பாடுகின்ற மரபில் இருந்து அதை மறந்து ஒரு புதிய உலகுக்குள் வாருங்கள். அவ்வாறு அதிலிருந்திருக்கின்ற விடுபட்டு மனிதர்களுடைய இன்னல் அவர்களது உழைப்பு அவர்களுடைய ஏழ்மை நிலை அவர்களுக்கான உயர்வு என்பவற்றை இங்கே பாடுங்கள் என்று சொல்லி அறைகூவி அழைத்த ஒரு நவீன கவிதையினுடைய முன்னோடிதான் இந்த தூணா உருத்திரமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கவிஞர்.
இவரை பாத்தீங்களன்னு சொன்ன பிள்ளைகள், இவர் வந்து யாழ்ப்பாணம் அளவட்டி என்று சொல்லப்படுகின்ற இடத்தை புறப்படமாக கொண்டவர். இவருடைய குறப்பு வருடத்தை பார்த்தீர்கள் என்றால் 1927 முதலாம் மாதம் 9 இங்கே அவர் அவதரித்திருக்கிறார். அவருடைய இறுதி காலமாக 20/6/1971 வரைக்கும் அவர் இங்கே இந்த கவிதைக்காக இறுதி வரைக்கும் தன்னை அர்ப்பணித்த ஒரு சிறந்த கவிஞனாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இவருடைய சிறுவைகளை பார்க்கின்ற வேளையிலே இவர் ஒரு சிறந்த கவிஞனாகவே தன்னை தடுத்தார். இவருடைய படைப்புகள் வந்த பிள்ளையில் இலங்கையிலே வெளிவந்த முக்கியமான தமிழ் பத்திரிகைகளான சுதந்திரன், ஈழகேசரி, வீரகேசரி, அதுபோல தேன்மொழி மற்றும் தினகரன் முதலான பத்திரிகைகளிலே வீறு கொண்டு எழுதி இந்த மக்களினுடைய அடிப்படை வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டிய ஒரு கவிஞராக இவரை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இவருடைய படைப்புகளிலே மிகச்சிறந்ததாக இருக்கின்ற ஒரு சில படைப்புகளை இங்கே ஞாபகப்படுத்துவதற்காக இங்கே நான் உங்கள் முன்னே காட்சிப்படுத்துகிறேன். அந்த வகையிலே வள்ளி மற்றும் குறும்பா என்று சொல்லப்படுகின்ற அங்கத சுவை கூடியதாக காணப்படுகின்ற இலக்கியங்களுடன் இவை யாவும் கவிதை இலக்கியங்களாக அமைந்திருக்கின்றது. மற்றும் கண்மணியால் காதை, வீடும் வெளியும், மகாகவியின் கவிதைகள், புதியதொரு வீடு, மகாகவியின் 6 மகாகவியின் 3 ஒரு சாதாரண மனிதரின் சரித்திரம் முதலான அருமையான படைப்புகளை எங்களுக்கு தந்த ஒரு பெரிய மகான் அவர். இவரால் படைக்கப்பட்டிருக்கின்ற வீடும் சொல்லப்படுகின்ற கவிதை தொகுதியிலே இருக்கின்ற ஒரு கவிதையே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற வீசாதீர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கவிதையாக அமைந்திருக்கிறது. இந்த மகாகவி பற்றிய விடயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு போறோம் சொன்ன பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மனத்தியால வகுப்பே காணாது. ஏனென்று சொன்னால் அத்தனை தூரம் ஈழத்து தமிழ் கவிதை மரபிலே மிகச்சிறந்த ஒரு மனிதராக இவர் தன்னை இங்கே தடம் பதித்திருக்கிறார். இவருடைய ஆளுமைகளையும் ஆற்றல்களையும் நாங்கள் கவிதைகளின் ஊடாக கண்டுகொள்ள முடியும். இவரால் படைக்கப்பட்ட மிகச்சிறந்ததாக காணப்படுகின்ற தேரும் திங்களும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கவிதை, யாழ்ப்பாண சமுதாயத்திலே நிலவி காணப்பட்ட சாமியத்தினுடைய கொடுமையை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியது. அதுபோல அவருடைய மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு கவிதை, யாழ்ப்பாண மண்ணினுடைய மண்வாசனை கமல, யாழ்ப்பாண விவசாயினுடைய மிடுக்கை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டும். அதிலே ஒரு சில வரிகளை தொட்டு காட்டலாம் என உங்களுக்கு நான் நினைக்கின்றேன். மப்பன்றி காண மழை காணாத மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியாக விளையாது, ஏறேறாது காலை இழுக்காது, இருப்பினும் அப்பாறை பிளந்து பயிர் விளைவிப்பான் எம்மூரான் என்று சொல்லி அந்த விவசாயினுடைய முடுக்கை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். மழையே இல்லாத பூமியில ஏறாது, அதை இழுப்பதற்கு காளைகளால் முடியாது, அப்படிப்பட்ட வறண்ட பூமியாக இருந்தாலும் கூட அதிலே அங்கே பாறையை பிளந்து நீரூற்றை எடுத்து அதன் மூலம் விவசாயம் செய்பவனே யாழ்ப்பாண தமிழன் என்று சொல்லி மண் வாசனையுடன் கூடிய அருமையான ஒரு கவிதையும் படைத்திருக்கிறார். இவர் இந்த விவசாய சமுதாய மக்களை படம் பிடித்து காட்டியது போல பிள்ளையில் இவர் மீனவ சமுதாய மக்களையும் இவருடைய நீர் உழவன் என்று சொல்லப்படுகின்ற கவிதையினூடாக மிக அற்புதமான முறையிலே அங்கே அவர் எடுத்து காட்டுவார். அந்த நீர் உழவன் அந்த தலைப்பையே பாருங்கோ, நிலத்தை தான் உழுவதாக கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இங்கே நீரை உழுபவன் யார் என்று சொன்னால் மீனவன். அவன் படகேறி அந்த துடுப்பாலே அந்த நீரை கிள்ளித்து அந்த துடுப்பாலே நீரை உழுது உழுது முன்னோக்கி சென்று அங்கே அந்த மீனை அந்த பாறை சுறா என மகிழ்ந்திருக்கின்ற ஊரை மகிழ்விக்க வல்லவன் என்று சொல்லியும் அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்வு எத்தனையோ துன்பங்களை கொண்டதாகவும் அந்த முதலாளி வர்க்கத்தினருடைய அடக்குமுறைகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுறார். ரைட். அப்ப இப்படி மகாகவியினுடைய அற்புதமான படைப்புகளை பற்றி நாங்கள் ஏராளம் பேசிக்கொண்டே போகலாம். அந்த வகையில பாத்தீங்க என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த கவிதை வீசாதீர். அப்ப நாங்கள் எப்பயுமே என்னுடைய கற்பித்தலே நான் உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய ஓப்பல்ல நீங்கள் இருந்த வழியில அவதானித்திருப்பீங்கள். எந்த ஒரு பாடமாக இருப்பினும் முதலில்
நாங்கள் தலைப்பை விளங்கிக் கொள்வது மிகவும் ஒரு சிறந்தது. தலைப்பினூடாக நாங்கள் 50 விதமான விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே வீசாதீர், இங்கே முன்னிலையில் நிற்கின்ற மனித சமூகத்தை பார்த்து வீசாதீர் என்று சொல்லப்படுகிறார். இங்கே என்னத்தை வீசாதீர்கள் என்றதுதான் இந்த கவிதையினுடைய கருப்பொருளாக அமைந்து காணப்படுகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த கவிதையினுடைய மையக்கருத்தை பார்க்கின்ற வழியில வீதியிலே முடங்கி கிடக்கும் ஒரு பிச்சைக்காரனுடைய அவலத்தை கருப்பொருளாக கொண்டிருக்கிறார். இந்த கவிதையிலே 3 விடயங்கள் இங்கே கருப்பொருளாக அமைந்திருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால், 1, அதாவது வீதியிலே முடங்கி கிடக்கின்ற ஒரு பிச்சைக்காரன். இப்ப பாருங்க, இந்த கவிதையினுடைய பாடுபொருளாக இருப்பவர் சாதாரணமான ஒரு ஏழ்மை நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பிச்சைக்காரன், அவனுடைய அவல நிலையை எடுத்து காட்டுவதோடு அவன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம், அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவர் கொண்ட இரக்கமும், அத்தகையவர்களுக்கு செய்யும் உதவிகள் மனிதாபிமானத்துடன் அமைய வேண்டும் என்கின்ற அரிய 3 கருப்பொருட்களை தன்னகத்தை கொண்டதாக இந்த கவிதையை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரண பிச்சைக்காரனுடைய நிலை இங்கு எடுத்து காட்டப்பட போகிறது. அவனுடைய ஏழ்மை நிலைக்கான அடையாளங்களை இங்கே அவர் மிகச்சிறப்பாக புடம் போட்டு காட்ட போகிறார். அது மட்டுமல்லாமல், நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற வேளையிலே உண்மையிலே மனிதாபிமான அடிப்படையுடன் அந்த உதவிகள் அமைய வேண்டும். உண்மையிலே பாத்தீங்கள் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய மனித சமுதாயத்துல நாங்கள் பிச்சைக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கிறால் பழைய சோறை தான் கொடுப்போம். உண்மையிலேயே நாங்கள் பழைய சோறை சாப்பிடுவோமாண்டா அங்க கேள்விக்குறு. அது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அதுபோல இங்கே தெருவோரத்திலே இருக்கின்ற ஒரு பிச்சைக்காரன் பிள்ளைகள், அவன் முன்னே துணி விரிக்கப்பட்டுள்ளது, அங்கே சில்லறை காசுகள் இருக்கிறது, அவன் அசைவற்ற நிலையில் படுத்து கிடக்கிறான், உடலிலே உயிர் இருக்கோ இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவுல அவனுடைய அமைதி நிலை காணப்படுகிறது. அந்த வேளையிலே வெகு விரைவாக இதோ இயந்திர யுகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் அங்கே அந்த மனிதனை கண்டும் காணாமலும் அவன் மீது சற்றேனும் நின்று இரக்கங்கொள்ளாது அந்த தங்களுடைய பாக்கெட்ல இருக்கின்ற அந்த சில்லறை காசுகளை எடுத்து அங்கே அந்த துணியிலே வீசுகின்ற வேளையிலே அதிலிருந்து எழுகின்ற அந்த கண்ணீர் சத்தம், அந்த சத்தமானது அவனுடைய நித்திரையை குழப்பி விடுமோ என்று அந்த கவிஞர் ஆதங்கம் கொள்கிறார். ஆகவே அந்த மனித சமுதாயத்துக்கு அவர் இங்கே ஒரு மனிதாபிமானத்துடன், நீங்கள் அந்த உதவியை செய்யுங்கோ, அதாவது பிறருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் கூட உபத்திரம் கொடுக்காதீர்கள் என்கின்ற அந்த அருமையான கருப்பொருளோட இந்த கவிதை அமைந்திருக்கிறது. நீங்கள் அந்த காசை போடுறதாக இருந்தால் மெதுவாக குனிந்து அந்த பிச்சைக்காரனுக்கு அருகிலே வைத்து விட்டு செல்லுங்கள். நீங்கள் வேகமாக வீசுகின்ற சந்தர்ப்பத்தில் எழுகின்ற ஒலி ஒருவேளை அவனது நித்திரையை குலைத்து விடும். ஆம், அங்கே அவன் இந்த உலகத்தை மறந்து, தன் பசியை மறந்து, தன் துன்பங்களை மறந்து இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் அந்த உறக்கம். ஆகவே அவனுடைய உறக்கத்தை பாதியிலே குழப்பி விடாதீர்கள். நீங்கள் செய்வதாக இருந்தால் மனிதாபிமானத்துடன் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிய இதை எடுத்து காட்டுகிறது. அப்ப பாத்தீங்களா பிள்ளைகள், திரும்பவும் நீங்கள் இந்த கவிதையினுடைய மைய கருத்தை நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கோ. ஒரு வீதியில வந்து முடங்கி கிடக்கின்ற பிச்சைக்காரனுடைய அவல நிலையும், அவன் மீது கவிஞர் கொண்ட இரக்கமும், அத்தகையவர்களுக்கு செய்யும் உதவிகள் மனிதாபிமானத்துடன் அமைய வேண்டும் என்கின்ற கருப்பொருளை தன்னகத்தை கொண்டதாக இந்த கவிதை விளங்குவதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இந்த கவிதையினுடைய அறிமுகத்தோட நாங்கள் இங்கே கவிதைக்குள்ள வரலாம் என்று நினைக்கின்றேன் பிள்ளைகள். அந்த வகையிலே இந்த கவிதையினுடைய ஆரம்பத்தை நாங்கள் வேளையில் இங்கே பார்க்கலண்டா தெரியும். இங்கே மேலோட்டமா நாங்கள் கவிதையை பார்த்து விட்டு அங்காலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பாருங்க, அவருடைய கவிதை தொடங்குகிறது, ஏதோ அவதியிலே ஏகுகிறீர் ஏனப்பா.
போகும் வீதி நடை பாதையிலே உய்யும் வகை தெரியாத ஒரு மனிதன், உய்யும் வகை தெரியாத ஒரு மனிதன் பாருங்க பிள்ளைகள். அதாவது அங்கே பாத்தீங்களா ஆள் சுருளும் வெயில், அப்ப அந்த வெயிலின் கொடுமை எடுத்து காட்டப்படுகிறது. ஆளே சுருண்டு போய் விடுவார்கள், அவ்வளவு கடுமையான வெயில். அப்படிப்பட்ட அந்த வெயிலிலே நீர் போகின்ற வீதி நடைபாதையிலே, நீங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற அந்த நடைபாதையிலே உய்யும் வகை தெரியா ஒரு மனிதன், உய்தல் நற்கல் இந்த அறியாத ஒரு மனிதன், வாழ்வதற்குரிய வகை என்னவென்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஏழை மனிதன், கையிலான் பாருங்க கையில்லாதவன் தூங்குகிறான் போல கிடக்கிறான், தூங்குகிறான் போல கிடக்கிறான். அவன் தூங்குறானோ இல்லையோன்று கூட திடமாக கூறிக்கொள்ள முடியாத நிலையிலே, ஒரு அசைவற்ற நிலையிலே அங்கே அவன் கிடக்கிறான், தூங்குகிறான் போல கிடக்கிறான். அதாவது உறங்குகிறவனை போல அங்கே அவன் கிடக்கிறான். பாருங்க இந்த கிடக்கிறான்ன்றதுல பாருங்க இவ்வளவு ஆழமான அந்த அவற்றை உணர்வு எடுத்து காட்டப்படுகிறான். நாங்க சும்மா வீதியில கிடக்கிறது ஒரு அகர்ண பொருள், அங்க கிடக்குது இங்க கிடக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இங்கே அவன் ஒரு மனிதன், ஒரு மனிதன் வந்து பாருங்க வீதியிலே அங்கே தூங்குகிறான் போல கிடக்குகிறான். அந்த துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தானோ, பாருங்க துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தானோ, அவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற வீங்கும் பசி, மிக அருமையான சொல்லு பாருங்க பிள்ளைகள், வீங்கும் பசி அதாவது கொடிய பசி, வீங்குதல் பெருத்தல், வீங்கி போறோம்னு சொல்லுவோம். நாங்கள் கண்ணம் வீங்குது, முகம் வீங்குது, கை வீங்குதுன்னு சொல்லுவோம். வீங்குதல் என்றால் பெருத்தல். இங்கு எது வீங்கி இருக்கு? பசி வீங்கி இருக்கு, அதாவது பெருத்த பலத்த பசியின் காரணமாக தான் அவன் விழுந்தானோ. அங்கே அவன் அவ்வாறு உறங்கி கிடப்பதற்கான காரணம் கூட எது என்று தெரிய முடியாத ஒரு அவலத்தை இங்கே காட்டுகிறார். பாருங்க வீங்கும் பசியால் விழுந்தானோ, அதாவது அந்த அவன் கொடிய பசியின் காரணமாக தன்னை துன்புறுத்தி, அவனை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கொடிய பசியின் காரணமால் தான் இங்கே அந்த வீதி உரத்திலே விழுந்து கிடக்கின்றானோ. ஆங்கையில் கொத்தவரும் காகத்தை பாரும் குறை உயிரோ, ஆங்கு அயலில் ஆங்கு அயலில் அயல் அருகில் அங்கே அவனுக்கு அருகிலே கொத்தவரும் காகத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்திருப்பீங்கள் பிள்ளைகள், இந்த காகங்கள் வந்து இறந்தவர்களது உடல் கிடக்கின்ற இடங்கள்ல காகங்கள் சுத்தி திரியும். உடல்ல வந்து உயிர் இல்லை என்று சொன்னால் அங்கே அந்த பறவைகள் அதை உணவாக்கி கொள்வது ஒரு வளமை. இங்கே அந்த ஏழை பிச்சைக்காரன் வீதியோரத்திலே கிடக்கிறான், அவன் அசைவற்று கிடக்கிறான், அவன் உறங்குகிறானோ அல்லது இறந்து விட்டானோ என்று கூட தெரியாத நிலையிலே கிடக்கிறான். ஆகவே அந்த காகம் என்ன செய்கிறன்று சொன்னால் அவனுக்கு அருகில கொத்த வருகிறது, அதை பாருங்கோ குறை உயிரோ, ஒருவேளை அரைகுறையான உயிரோடுவன் இருக்கின்றானோ. அப்ப இந்த ஏழையானவன் ஒருவேளை பசியால் தான் இவ்வாறு விழுந்து கிடக்கின்றானோ என்று சொல்லி அந்த சந்தேகத்தை அங்கே அவர் மிகச்சிறப்பாக அந்த வாசகர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார் பிள்ளைகள் பாருங்க. அதே மாதிரி அவருடைய அந்த அந்த அடுத்த கவிவரிகளை நாங்க பார்த்து கொள்ளலாம். அங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அடுத்த கவிவர் தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள் கவிதைய எவ்வாறு அந்த கவிதை செல்லுகிறன்னு பாருங்க. அதாவது குற்றுயிரோ செத்த உடலோ தெளிவில்லை, உடம்புல உயிர் இருக்கோ அரகுற உயிர் இருக்கிறதோ அல்லது உயிர் முற்றாக சென்று விட்டதோ தெளிவில்லை, அதை அறிந்து கொள்ளக்கூடிய சரியான தெளிவில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த இவ்வளவும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த ஏழை பிச்சைக்காரனுடைய மிகச்சிறந்த சித்தரிப்பாக இந்த கவிவரிகள் எடுத்து காட்டப்பட்டுறதை நாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா ஆள் சுருளும் வெயிலிலே, ஆக்களே சுருண்டு போகக்கூடிய கொட்டிய வெயிலில
நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில உய்யும் வகை தெரியாத ஒரு மனிதன் கையிலான் தூங்குகிறான் போல கிடக்குகிறான். வெயிலில படுத்து கிடக்கிறான், வீதியில படுத்து கிடக்கிறான். அந்த வீதி என்பது நடபாதை. அந்த நடபாதையிலே வந்து அவன் படுத்திருக்கிற நிலையை பார்க்கின்ற வேளையில் வாழ வகை தெரியாதவனாக இருக்கிறான், அவன் கையில்லாதவனாக இருக்கிறான். அவனுடைய அந்த உருவத்தை மிகச்சிறப்பாக டிஸ்கிரைப் பண்றார், பாருங்க பிள்ளைகள், வர்ணிக்கிறார். தூங்குகிறான் போல கிடக்கிறான், அவன் படுத்து கிடக்கிறான், நல்ல உறக்கத்துல இருக்கிறான் போல இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தானோ அவன் ஒருவேளை அந்த துன்பப்பட்டு கொடிய பசியின் காரணமாகத்தான் இங்கு கிடக்கிறானோ, அவ கொடிய பசியாலே அவன் கிடக்கிறான் என்ற செய்திகள் எல்லாம் மிக சிறப்பாக அந்த கவிதையிலே எடுத்து காட்டப்படுவதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அந்த உடம்புல உயிர் இருக்கோ இல்லையோ என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற செய்தியை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். அங்கே அயலில் கொத்த வரும் காகத்தை பாரும் குறை உயிரோ சித்த உடலோ தெரியவில்லை தெளிவில்லை. அந்த உடம்புல உயிர் இருக்கோ இல்லையோ என்று அதை அறிந்து கொள்ள முடியாத நிலையினை காணக்கூடியதாக இருப்பதாக கவிஞர் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறத நாங்க பார்த்துக்கொள்வோம். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த கவிஞர் என்ன செய்ய போறாருண்டா, மனித சமுதாயத்துக்கு அறைகூவல் விட போறார். அதாவது நீங்கள் இந்த மனிதாபிமானமற்ற செயலில் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உதவி இல்லாது விட்டாலும் கூட அடுத்தவருக்கு நீங்கள் உபத்திரம் செய்யாதீர்கள் என்கின்ற அமைப்பிலே அமைய போகிறது. பாருங்க சொல்றாரு, பாருங்க, சற்றெனினும் நில்லாது சற்றெனினும் நில்லாது நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாது சில்லறையில் ஒன்றை செருக்கோடு செல்லுங்கால் வீசி விடுதல் விரும்பினீர். சற்றேனின் இல்லாது, ஐயோ இங்கே ஒரு மனிதன் கிடக்கிறானே, ஏன் கிடக்கிறான், அவன் ஒரு மனிதன் தானே, அவனும் என்னை போலதானே, அவனும் அவனுக்கும் உயிர் இருக்கிறது, பசியில படுத்து கிடக்கிறானோ உயிர் இருக்கோ இல்லையோ என்று நின்று விசாரிக்காமல் செல்லுகின்ற மனித சமுதாயத்தை அங்கே அவர் நையாண்டு செய்கிறார். பிள்ளைகள், சற்றேனின் இல்லாது நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாது, நெகிழ்வு இடக்கம், ஒரு நெகிழ்ச்சி உள்ளத்துல ஒரு கொஞ்சம் கூட இடக்கமே இல்லாமல் சில்லறையில் ஒன்றை, ஏதோ ஒரு பக்கத்துக்கு கையை விட்டு ஒரு சில்லறை காசு உண்டு கொண்டு எடுத்து அதை கொண்டு பரிதாபப்பட்டு வைத்தா கூட பரவாயில்ல, செருக்கோடு செல்லுங்கால் வீசி விடுதல் விரும்பி, ஏதோ இந்த கடமை முடிஞ்சுது, இந்தா உனக்குரிய காசை நான் போட்டுட்டேன் என்று சொல்லி நின்ற நிலுவையிலேயே பக்கத்துக்குள்ள காசு எடுத்து தூக்கி எறிஞ்சி விட்டு போகிற மனித சமுதாயத்தினுடைய கேவலமான நிலையினை இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பற்று கொள்ள வேண்டும், மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும், புற உயிர்கள் மீது நேசிக்க வேண்டும் என்கின்ற ஆழமான செய்திகளை இந்த கவிதைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட அந்த மனித சமுதாயம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறார். நின்று விசாரிக்க நேரம் இல்லாமல் பிறர் மீது கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்களாக, செருக்கு கொண்டவர்களாக, நாங்கள் என்ற அகங்காரம் கொண்டவர்களாக அங்கே அந்த காசை அள்ளி வீசிவிட்டு செல்லுவதற்குத்தான் விரும்பினீர். பாருங்க முன்னிலையில வினா கேட்கிறார், இதுக்குத்தான் நீங்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லி வேண்டாம் ஓய், பாருங்க சொல்றார், வேண்டாம் ஓய், ஓய் ஓய் என்றது பாருங்க ஒரு ஓசை செல்லு பிள்ளைகள், ஓய் என்றது இந்த நாங்கள் ஆக்கலட்சுமா டே என்று கூப்பிடுற மாதிரி, என்ன ஓ என்றது இஞ்சே இங்க பார் இங்க பார் என்ற மாதிரி ஒரு 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 ஓசை சொல்லு பிள்ளைகள். வேண்டாமோய் வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கையின், சரியோ சொல்ற பாருங்க, வேண்டாமோய் இது வேண்டாம், கூசும் அவமதிக்கும் கொள்கையேன், உங்களுக்கு அதாவது மனங்கூசத்தக்க அடுத்தவரை அவமதிக்கின்ற இந்த கொள்கையை ஏன் தான் நீங்கள் கொண்டுள்ளீர்களோ, வேண்டாமோய் இப்படிப்பட்ட செயலை நீங்க செய்யாதீங்கோ. பாருங்க என்னத்தை நீங்க விரும்புறீங்க, நின்ற நிலையில காசை தூக்கி எரிஞ்சிட்டு போறதான் விரும்புறீங்க, வேண்டாம் இப்படி செய்யாதீர்கள். பாருங்க அந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையை கூறுற, அப்படி செய்யாதீர்கள், உங்களுக்கு ஏன் இந்த அவமதிக்கும் கொள்கை, ஏன் மனிதனை மனிதன் அவமதிக்கின்ற கொள்கை எங்கிருந்து கட்டீர்கள் என்ற மாதிரி அந்த மனித சமுதாயத்தின் மீது அவருடைய கோபக்கண்களை காட்டுகிறார். அவமதிக்கும் கொள்கை ஏன்,
ஏன் உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட அவமதிக்கின்ற ஒரு கொள்கையை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்? ஆசை மிக ஆதலினால் காசு கணீர் என்றிட அதிரும் காதுடையான். ஆசை மிக விருப்ப மிகுதியால விருப்ப மிகுதியோடு இருப்பவன் ஆதலினால் காசு கணீர் என்றிட அதிரும் காதுடையான். நீங்கள் வீசுகின்ற அந்த சில்லறை காசினால் விழுகின்ற கணீர் என்ற அந்த வெங்கல ஓசையினுடைய அதிர்வினால் உணரக்கூடிய காதுகளை உடையவன், அந்த மெல்லிய ஓசையை கூட உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காதை உடையவனாக அவன் காணுகிறான். அங்கே உறக்கத்திலே அவன் அந்த ஓசையை கேட்பான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு இப்ப தேவை பணம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வேணும். ஆகவேதான் அவன் தெருவோரத்துல கிடக்கிறான். அங்கே அவருக்கு முன்னால துண்டு விரிக்கப்பட்டுள்ளது. அங்கே சில்லறை காசுகள் வீசப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் அதை அதாவது எழுந்து பார்க்க கூட நாதியற்றவனாக இருந்து பிச்சை எடுக்க கூட முடியாதவனாக பசியினுடைய கொடுமையின் காரணமாக அங்கே வீதியிலே கிடக்கிறான். ஆனால் அவனுடைய காதுகள் அங்கே கேட்கின்றது என்பதை அந்த கவிஞர் வெளிப்படுத்தி காட்டுறார். அதிரும் காதுடையான் அன்னோன் அப்படிப்பட்டவன் காதுடையவன் போல காணப்படுகிறான். அந்த அன்னோன் அண்ணன் என்ற ஒரு அன்னோன் அவனை போன்ற அதை போன்றவன் கடும் தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக்கூடும். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறவனுடைய அந்த கடும் தூக்கமானது பாதியிலே கெட்டுவிடக்கூடும். பாதி நேரத்திலேயே அது கெட்டு போய்விடும். அந்த பாதியிலே அவனுடைய உறக்கம் குலைந்து விடும். அவ சொல்ற நீங்கள் காசை ஏன் வீசக்கூடாது என்று சொல்லி அந்த தலைப்பில இருக்கிறத இங்கே வந்து எங்களுக்கு பிரதானமா சொட்டு காட்டிட்டார். ஏன் நீங்கள் அந்த காசை வீசக்கூடாது, வீசாதீர்கள் என்று மனித சமுதாயத்தை அன்போடு அவர் கேட்டுக்கொள்வது ஏனென்று சொன்னால் அன்னோன் கடுந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக்கூடும். அவன் மீது கொண்ட இரக்கம் காட்டப்படுகிறவர். பாவம், அவன் தன்னை மறந்து உறங்குகிறான், பசியை மறந்து உறங்குகிறான், தன் அவலத்தை மறந்து உறங்குகிறான். அங்கே அவனுக்கு அந்த உறக்கமே நிம்மதி. உறக்கம்தான் அவனுக்கு கிடைக்கின்ற நிம்மதி. தன்னுடைய பசியை தன்னுடைய துன்பத்தை அவலத்தை மறந்து விடக்கூடிய ஒரு மருந்தாக இங்கே கடவுளால் படைக்கப்பட்டது உறக்கம். உறக்கம் பிள்ளைகள், உறக்கத்திலான் நாங்கள் எல்லாவற்றையும் மறந்திருப்போம். ஏன்னா உறக்கத்துல எங்களுக்கு எது என்ன நடக்கன்னு தெரியாது. ஆகவே அவன் நித்திரை விட்டு எழுவானாக இருந்தால் மீண்டும் அவனுக்கு பசிக்கும், பசியினுடைய வேதனை உணர்வான், மயக்கமடைவான். ஆகவே அவனை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள். அவன் உறக்கத்தில் கிடக்கட்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவனது உறக்கத்தை கெடுத்தால் அவனுக்கான வாழும் வகையை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அவசர உலகத்தில் இருக்கிறீர்கள், போகின்ற உலகத்திலே காசை வீசிவிட்டு போகிறீர்கள். ஆகவே உங்களால் அவனது உறக்கம் கெட வேண்டாம். ஆகவே கெட்டுவிடும், கெடுக்காதீர், கெடுக்காதீர். பாருங்க, அவனுடைய உறக்கத்தை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். பாவம், இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். பாவம், அந்த மனிதன் ஒரு பாவம், இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். பாருங்க, இவ்வளவு நேரமும் அவன் இந்த பூமியை மறந்திருக்கிறான். இந்த பூமியில வந்து பாருங்க, வாழுகின்ற மனிதர்களுக்கு சொல்லுனா துன்பங்கள், உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லோருக்கும். என்ன, எப்ப நாங்கள் இந்த பூமியை மறந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு ஆன்ம விடுதலை. அதுபோல இந்த பூலகத்துல வாழுகின்ற காலத்துல இந்த பூமி பற்றிய நிலையை நாங்கள் மறந்திருக்கின்ற ஒரே தருணம் உறக்கம் என்பதை கவிஞர் மிகச்சிறப்பாக வாசகர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆகவே அந்த முன்னிலையில் செல்கின்ற மனித சமுதாயத்தை பார்த்து சொல்றார், கெடுக்காதீர், அவனுடைய உறக்கத்தை கெடுக்காதீர்கள். பாவம், இம்மட்டும் புவியை மறந்திருந்தான். நல்ல காலம் நீங்க உதவி செய்ய இல்லை, அவன் பசிக்கலையில் இருக்கிறான், ஆனா உறக்கத்தில் இருந்தான். ஆகவே அவன் பசியை மறந்தான், அந்த துன்பத்தை மறந்தான், தன்னுடைய அவலத்தை மறந்திருந்தான். ஆகவே நீங்கள் அவனுடைய உறக்கத்தை தயவு செய்து கெடுக்காதீர்கள் என்ற விஷயத்தை எடுத்து காட்டுகிறது. ரைட் அவளில் அடுத்த பாருங்க, அந்த அடுத்த விஷயத்தை பாத்தீங்களா பாருங்க, பாவம் கெடுக்காதீர். அதுக்கப்புறம் அதுக்கான வழிவகை சொல்ற என்ன செய்யணும் என்று, கிட்ட போய் மெல்ல குனிந்து விடுக, தயவு
நீங்கள் அவனுக்கு காசு போடணும் என்று சொன்னால் போய் கிட்ட போய் அவனுக்கு கிட்ட மெல்ல குனிந்து உங்களுடைய அந்த பங்களிப்பை செய்துட்டு போங்கோ. இல்லையெனில் உம்பாட்டில் செல்க, இல்லையெனில் உம்பாட்டில் செல்க. நீங்க போடா போனா இல்லை என்று சொன்னால் உம்பாட்டுல உங்களோட அவசர உலகத்துல உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்கோ. அடுத்தவனுடைய நிம்மதியை கெடுக்காதீர்கள், அடுத்தவருடைய வாழ்க்கையை குலைக்காதீர்கள். உதவி செய்வதாக இருந்தால் அங்கே மனிதாபிமானத்தோட உதவியை செய்யுங்கள். உதவி என்கின்ற போர்வையில அடுத்தவர்களுக்கு உபத்திரம் செய்யாதீர்கள். இல்லையெனில் உம்பாட்டில் செல்க. இதுவே சிறப்பு, இதுவே உமக்கு சிறப்பான செயலாகும் என்று சொல்லி மிக அற்புதமாக அந்த 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 பிச்சைக்காரனுக்கு நீங்க செய்கின்ற செயல் எதுவாக அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கே அவர் எடுத்து காட்டுகிறார். என்ன பிள்ளைகள் பாத்தீங்களா என்றால் என்ன, அப்ப இந்த மனித சமுதாயம் அவசர உலகத்துல இன்று ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி இந்த கவிதையில எவ்வாறு காட்டப்பட்டிருக்கின்றா, கொஞ்சம் கூட நிக்காமல், உள்ளத்துல கொஞ்சம் கூட அன்பு கொள்ளாமல் ஒரு சில்லறை காசை தூக்கி செருக்கோடு வீசி விட்டு போகிறார்கள் என்ற செய்தி எடுத்து காட்டப்படுகிறது. இதைத்தான் அந்த மனித சமுதாயமும் விரும்பி காணப்படுகிறது. சரியோ? அப்ப பாருங்க அந்த நாக்கு தெரிக்கிற மாதிரி கேட்கிறார் பாருங்க மகாகவி, கூசும் அவமதிக்கும் கொள்கையேன், மனிதா உனக்கேன் இந்த கொள்கை, வேண்டாமோய் வேண்டாமோய், ஓய் உனக்கு இந்த செயல் வேண்டாம், நிப்பாட்டு, ஏன் இந்த கூசும் அவமதிக்கும் கொள்கையேன். ஆகவே அவன் வந்து பாவம் காதுடையான், அவன் பசி, ஆகவே காசின் மீது ஆசை மிக்கவன், அதலினால் காசு கணீரென்ற அதிருகின்ற அந்த காதுடையான் அன்னோன் கடந்தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக்கும் கெடுக்காது. பாவம் இம்மட்டும் புவியை பாருங்க அந்த ஆழமான வரி, பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான் என்ற செய்தி எடுத்துரைக்கப்படுறத நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாத்தீங்களோ இதுதான் இந்த மகாகவியினுடைய வீசாதீர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கவிதையாகும். இப்ப நீங்க தலைப்பை பாத்தீங்கள் என்றால் வீசாதீர்கள் என்று சொல்லி மகாகவி கூறுகின்ற விடயம், அந்த ஏழ்மை நிலையிலே இருக்கின்ற வீதியோரங்களிலே தத்தளித்துக் கொண்டு உறக்கத்திலே பாதி உறக்கத்திலே அமைதி பேணுகின்ற அந்த மனித சமுதாயத்துக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் கூட அவர்களுடைய உறக்கத்தை கெடுக்காதீர்கள். ஏனென்றால் அந்த பூமி அவன் மறந்திருக்கின்றான் என்ற செய்தியை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப இதுல இந்த கவிதையில பாத்தீங்கள் சொன்ன பிள்ளைகள் ஒரு அதாவது என்னன்னா ஒரு வழிப்போக்கர் ஒருவருக்கு உணர்த்தும் பாங்கில் இந்த கவிதையினை அவர் எடுத்தியம்பி இருப்பது இங்கே சிறப்பாக காணப்படுகிறது. அப்ப மனித சமுதாயம் என்ற வழியில இங்கே ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இல்லாமல் குறிப்பாக அவசர உலகத்துல வீதியோரத்துல அங்கே தம்மை மறந்து பிற உயிர்கள் மீது இரக்கமற்று செல்லுகின்ற அந்த மனித சமுதாயத்துக்குத்தான் இவர் சொல்றார், வழிப்போக்கர்கள் ஒருவருக்கு உணர்த்துகின்ற பாங்கிலேயே இந்த கவிதையை எழுதியிருப்பதாக இங்கே நாங்கள் இந்த கவிதையினுடைய மைய கருத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய இந்த கவிதையை நீங்கள் நன்றாக விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த கவிதைக்குள்ளால இப்ப நாங்க பார்த்தோம் என்றால், இப்ப நாங்கள் படித்த விஷயங்களை ஒரு கம்மிட்டு பார்த்தோம் என்றால், ஒரு பிச்சைக்காரன் கதையா யோசிச்சு கொள்ளலாம், ஒரு பிச்சைக்காரன் வந்து தெருவோரத்துல படுத்து கிடக்கிறான், ஆனால் அவன் உடம்புல உயிர் இருக்கோ இல்லையோ என்று சொல்லி சந்தேகம் எழும்படியான அசைவற்ற நிலையில இருக்கிறான். அவன் கையில்லாதவனாக காணப்படுகிறான், அங்கே அவன் கையில்லாதவனாக காணப்படுகிறான். அது மட்டுமல்லாமல் அந்த வீதி வந்து பகல் வேளையாக இருப்பதால் சுட்டரிக்கும் வீதியாக காணப்படுகிறது. அந்த வீதி வந்து மிகுந்த வெயில் நிறைந்தது, ஆகவே வெப்பம் நிறைந்தது, ஆக்களே சுருண்டு போகக்கூடிய அளவுக்கு வெப்பம், கொடிய வெப்பம். அப்படிப்பட்ட அந்த வெப்பத்துல அவன் அங்கே சுருண்டு கிடக்கிறான். சரியோ? அது மட்டுமல்லாமல் தன்ற வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற எதிர்காலம் தெரியாதவனாக, நாதியற்றவனாக அங்கே அவன் இருக்கின்றான் என்ற விஷயம் எடுத்துரைக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் இப்படி நாங்கள் விளங்கிக் கொள்வோம் சும்மா கவிதையை வச்சுக்கொண்டு. அவன் வந்து தன்னை வாழ வழி இல்லாதவனாக இருக்கிறான், என்ன அங்கே வந்து அவனை பார்த்தால் உறங்குறவன் போல கிடக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய உறக்கத்தை பார்த்து உயிர் இருக்கோ இல்லையோ என்ற சந்தேகத்துல, இது குற்றுயிரோ உயிரோ
என்கின்ற ஒரு சந்தேகத்துல அங்க காகம் கூட அவனுக்கு அருகிலே அவனை கொத்த வருகிறது. அந்த காகமான அந்த ஒரு பறவை கூட அவனுடைய அவலத்தை பார்த்து இனங்கண்டு கொள்கிறது, இவனுடைய உடலிலே உயிர் இல்லை, ஆகவே நான் அவன் அருகே போனால் தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று போல அங்கே கொத்த வருகிறது. அந்த அப்படிப்பட்ட அந்த மனிதனை பார்த்து மனித சமுதாயமே, நடந்து செல்லுகின்ற மானிட கூட்டமே, நீங்கள் ஏன் இரக்கம் காட்டாமல் செல்கிறீர்கள்? ஏன் அவனுக்காக ஒரு நிமிடம் நெஞ்சம் உள்ளமானது இரக்கப்படாமல் காணப்படுகிறீர்கள் என்கின்றத அவர் மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுறார். அது மட்டுமல்லாமல் நீங்க செய்கிற வேலை என்னன்னு சொன்னால், அந்த ஏதோ அவசர உலகத்துல நீங்க போய்கொண்டிருக்கிற வழியில உங்களுடைய பங்களிப்பாக இந்த காசை தூக்கி எரிஞ்சு விட்டு போனால் காணும் என்று சொல்லி எண்ணி விட்டு போகிறீர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு போடுகின்ற காசு அவனுக்கு பயன்படுதோ இல்லையோ, ஆனால் அவனுடைய உறக்கத்தை கெடுத்து விடக்கூடும். பாவமாகவே அவனுக்காக நீங்கள் அந்த பரிதாப வேலையை செய்யாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு காசு போடணும் என்று சொல்லி ஆசையாக இருந்தால், அவனுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லப்படுற விருப்பம் இருந்தால், கிட்ட போய் அவனுக்கு பக்கத்துல குனிஞ்சு மெல்லமாக அவனுக்கு அருகில அந்த காசை வச்சுட்டு போங்கோ. அவன் உறக்கமும் கிடாது, உங்களுடைய மனிதாபிமானம் அங்கே மேம்பட்டு காணப்படும் என்ற மாதிரி அமைத்து அதுல அமைச்சிருக்கிறத நாங்க பார்க்க கூடும். இவ்வளவுதான் இந்த கவிதையில் இருக்கிற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது புள்ளியில. ஆகவே மகாகவியினுடைய இந்த கவிதையினூடாக நாங்கள் எவ்வாறான வினாக்களை நாங்கள் இப்ப இங்கே நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்பதை ஓரளவுக்கு நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்வோம். அந்த வகையில பார்ப்போம். நாங்கள் முதலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த அதாவது பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பு இக்கவிதையிலே எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது? ரைட்டா, பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பு இந்த கவிதையில எவ்வாறு எடுத்து காட்டப்படும்? அப்ப கவிதைகளை கேள்வியே கேட்கலாம். பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பு இந்த கவிதையிலே எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது? அப்ப பாருங்க, முதலாவது விஷயம் சொல்லுவோம், அந்த கொடுமையான வெயிலில் வீதியோரத்தில் மனிதர்கள் நடந்து செல்லுகின்ற பாதையினை வாழிடமாக கொண்டு அங்கே அவன் காணப்படுகின்றான். இது அவன் பற்றிய ஒரு சித்தரிப்பு. அந்த கொடுமையான வெயில் என்ற வகையில அதுக்குரிய வரிகளாக ஆள் சுருளும் வெயிலிலே போகும் வீதி நடை பாதையில் என்ற விஷயம் வரும். அந்த கொடுமையான ஆக்களையே சுருட்டி வின்ற அந்த கொடிய வெயிலில ஒரு வீதியினுடைய ஓரத்தில மனிதர்கள் நடந்து செல்லுகின்ற அந்த நடைபாதையிலே வாழிடமாக கொண்டு அங்கே அவன் வாழ்கின்றான் என்கின்ற ஒரு அவன் பற்றிய எடுத்துரைப்பினை கவிஞர் இங்கே எடுத்து காட்டுவதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். மேலும், வறுமையில் இருந்து விடுபடும் வழி தெரியாது உறங்குபவன் போல கிடக்கிறான் என்று இந்த கவிதை அந்த பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பினை நன்கு சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவனுடைய பாருங்க, அந்த வறுமையில இருந்து விடுபடும் வழி தெரியாது, உய்யும் வகை அறியான் என்ற விஷயம் இதனை எடுத்து காட்டுகிறது. அந்த அவனுடைய பசியில் இருந்து வறுமையில் இருந்து விடுபட்டு தன்னை வாழ்ந்து கொள்ள வழி தெரியாமல் தவிக்கின்ற அவன் உறங்குபவனை போல கிடக்கின்றான் என்றால், அங்கே அவன் மயக்க நிலையில உறங்கிக் கொண்டிருக்கிறவனை போல அந்த வீதியோரத்திலே கிடக்கின்றான் என்ற செய்தி எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், கையில்லாதவனாக காணப்படுகிறான். ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு கையில்லாதவனாக அங்கே அவன் காணுகிறான். அவன் பற்றிய சித்தரிப்பு பாருங்க, அங்கே அவன் கை இல்லாதவனாக ஒரு ஏழையாக அந்த பிச்சைக்காரன் காணப்படுகிறான் என்பதை இந்த கவி மிக சிறப்பாக வெளிப்படுத்தி காணுகிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் பந்தியாக அமைச்சு எழுதி கொள்ள வேணும் பிள்ளைகள். பசியாலோ அல்லது அதன் கொடுமையால் தாங்க முடியாதவன் போல கிடக்கிறான். அங்கே அடுத்த சித்தரிப்பு பார்த்தோம்னா, அந்த பிச்சைக்காரன் வீதியோரத்திலே கிடக்கின்ற அந்த நிலையானது பசியாலோ அல்லது அதன் அந்த பசியினுடைய கடும் கொடுமையின் காரணமாகவோ தாங்க முடியாதவனை போல அங்கே உறங்கிக் கொண்டு கிடக்கின்றான் என்று அவனுடைய எடுத்துரைப்பு முறை இனை மகாகவி அவர்கள் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியுள்ளார். மேலும் நாங்கள் நோக்குகையில், அங்கே அந்த பிச்சைக்காரனுடைய நிலை பற்றி நோக்குவோமாயின், அங்கே
பசியால் விழுந்தானோ, பசியால் விழுந்தானோ, அல்லது இறந்து விட்டானோ என தெரியாத நிலையிலே கிடக்கின்றான் என்ற செய்தி எடுத்துரைக்கப்படுகிறது. அங்கே பாத்தீங்களேன்னு சொன்ன பிள்ளைகள், அவன் பசியால தான் விழுந்து கிடக்கிறானோ அல்லது இறந்துதான் விட்டானோ என தெரியாத நிலையில் கிடக்கிறான். அதுக்காக அங்கே அவர் சொல்லுகிற இந்த விஷயத்தை பாத்தீங்களென்றால், தூங்குகிறான் போல கிடக்குகிறான், வீங்கும் பசியால் விழுந்தானோ. அடுத்த பாத்தீங்களேன்னு சொன்னால், அருகிலே காகம் கொத்த வருவதால் உறையுயிரோ அல்லது இறந்து விட்டானோ என எண்ண தோன்றும்படியாக அங்கே காணுகின்றான் என்ற செய்தி அவனுடைய அந்த எடுத்துரைப்பு முறையினை இங்கே சிறப்பாக மகாகவி அவர்கள் எடுத்து காட்டுகிறார். காகம் அருகில் வந்து கொத்த வருகின்ற நிலைக்கு அவன் அசைவற்றவனாக உறங்குபவனைப் போல மிகவும் அவலமான ஒரு நிலையிலே அங்கே வீதியோரத்திலே தென்படுகிறான் என்று அந்த ஏழை பிச்சைக்காரன் பற்றி அவர் அங்கே எடுத்து காட்டுகிறார். மற்றும் அவன் பற்றிய செய்தி சொல்லும் போது, வீசும் காசு அதிர்வினால் அதிரும் காதுடையவனாக அங்கே அவன் காணப்படுகிறான். அங்கே வீசப்படுகின்ற அந்த காசு பிள்ளைகள் பாத்தீங்களேன் சொன்னால், அந்த சில்லற காசை வீசுகின்ற வேளையில் ஏற்கனவே இருக்கிற சில்லற காசின் மீது அது அதிர்ந்து கொள்வதால அந்த அதிர்வை இனங்காணக்கூடிய காதினை உடையவனாக இங்கே அந்த பிச்சைக்காரன் அங்கே சித்தரிக்கப்பட்டுள்ள முறையினை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்புன்றது இந்த கவிதையிலே மிக முக்கியமான ஒரு வினாவாக அமையும் பிள்ளைகள். ஒன்று பார்த்தீங்களென்றால், அவன் கொடுமையான வெயிலில வீதியோரத்துல மனிதர்கள் எல்லாம் நடந்து போற பாதையை வாழிடமாக கொண்டு காணப்படுகிறான் என்ற செய்தி சொல்லப்படுது. அடுத்தது, வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கு வழி தெரியாதவனாக அங்கே உறங்குவன் போல காணப்படுறான் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. கையில்லாதவனாக காணப்படுகிறான் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. பசியாலோ அல்லது அதன் கொடுமையாலோ தான் தாங்க முடியாதவனாக போல அங்கே விழுந்து கிடக்கிறானோ என்று எண்ணும்படியாக அவன் காணப்படுகிறான் என்ற செய்தி எடுத்துரைக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்களேன்னு சொன்னால், அந்த அருகிலே காகங்கள் கொத்த வருகின்ற நிலைக்கு கூட அறிவற்றவனாக அங்கே அவன் உறக்கத்திலே இருக்கின்றான். இங்கே அவன் உடம்புல உயிர் இருக்கோ இல்லையோ என்று எண்ணும்படியாக அங்கே அந்த வரிகளை வந்து அவர் அந்த அவன் பற்றிய பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறத நாங்கள் காணக்கொள்ளலாம். அடுத்த பாத்தீங்களா, வீசும் காசினால அதிர்வினால அதிரும் காதுடையான், அவன் காதுகளுக்கு நீங்கள் காசை வீசும் போது அப்படியே காது அசைகிறது, குற்றுயிரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆகவே அவனுடைய உறக்கத்தை கெடுக்க வேணாம் என்ற செய்தி அங்கு சொல்லப்பட்டது. ஆகவே இது இவ்வாறான விடயங்கள் பிள்ளைகள் அந்த கவிஞன் பற்றி அதாவது சாரி மன்னிக்க வேண்டும் பிச்சைக்காரன் பற்றிய ஆசிரியரனுடைய எடுத்துரைப்பு முறையாக அமைந்திருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக அமையும். ரைத்தானே, அடுத்த இதனுடைய இந்த கவிதையினூடாக அடுத்ததாக எதிர்பார்க்கப்படுற வினா பாருங்க, இப்படி ஒரு வினா ஒன்று எதிர்பார்க்கப்படும். இக்கவிதையிலே பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட அனுதாப உணர்வு, இடக்க உணர்வு, பரிதாப உணர்வு, எப்படின்னு இந்த சொற்பதங்கள் மாறிக்கொள்ளலாம் பிள்ளைகள், ஆனால் விடை உண்டு. அதாவது பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட அன்பு, அவன் மீது கொண்ட அனுதாபம், அவன் மீது கொண்ட இரக்கம் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, இது ஆவண்ணா கிளியா இங்கே இந்த கவிதைகளை கேட்கலாம். அப்ப நான் வாசிச்சிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். அப்ப பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட அனுதாபம் பாருங்க, பிச்சைக்காரன் உறங்குகின்ற வீதியின் நிலை கூறப்படுவதனூடாக அவருடைய அனுதாப நிலையினை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த வீதியின் நிலையை பாத்தீங்களா பிள்ளைகள், இதுக்கு உதாரணமாக இல்ல நான் சில உதாரணங்களை போட்டு காட்டுகிற, நீங்கள் கவிதையில இருந்து போட்டு காட்டலாம். ஆள் சுருளும் வெயில் என்று சொல்லப்பட்டது. இந்த பிச்சைக்காரன் உறங்குகின்ற வீதியின் நிலையை காட்டியிருக்கிறார். ஆள் சுருளும் வெயில் என அந்த மனிதர்கள் நடந்து போகின்ற ஆரவாரம் மிக்க வீதியினுடைய ஊரம், அங்கே அடிப்படை வசதிகள் இருக்காது, அங்கே வெயில் தூசு மழை என்னென்றாலும் அதை தாங்கக்கூடிய இடம் தான் அவன் வாழிடமாக கொண்டு காணப்படுகின்றானே என்கின்ற அவன் மீதான அனுதாப உணர்வு மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்களென்றால், அந்த கவிஞர் பிச்சைக்காரன் மீது கொண்ட அனுதாப உணர்வினை நோக்குமிடத்தில் அங்கே அவன்
தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உரிய வகையினை தெரியாதவனாக தவிக்கின்றானே பாவம் என்கின்ற பரிதாபம் உணர்வு வெளிப்படுத்தப்படுவதனூடாக கவிஞருடைய அனுதாப உணர்வு மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. உய்யும் வகை தெரியாது தவிக்கின்றான் என்கின்ற பரிதாபம் ஊடாக அவருடைய அனுதாபம் அவருடைய இரக்க உணர்வு இங்கே சிறப்பாக காட்டப்படுகிறது. ஐயோ பாவம், இவன் என்னென்று வாழப்போகிறான் என்கின்ற அந்த வழியை கூட தெரியாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே. அங்கே பாருங்க அவனை பற்றிய அனுதாபம் பாருங்க எப்படி வருது. பாவம் அவன் கையில்லாதவன், அடுத்த தூங்குகின்றான் போல கிடக்கின்றான் என அவனது நிலையை அவர் எடுத்து காட்டப்படுவதன் எடுத்து காட்டியிருப்பதன் ஊடாக அவன் கையில்லாதவனாக காணப்படுகிறான், தூங்குபவனை போல கிடக்கிறான். இவ்வாறு ஒரு பரிதாப நிலையிலே அவன் இருக்கின்றானே என்று அந்த கவிஞர் அந்த வரிகளினூடாக வெளிப்படுத்துவதனூடாக தனது உணர்வுகளை அங்கே இங்கே மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்களேன்னு சொன்னால், அந்த சில்லறை காசை வீசுவதனால் அதன் அதிர்வினால் தூக்கம் பாதியில் கெட்டுவிடும், எனவே குனிந்து மெதுவாக இடுக என்று வேண்டுவதனூடாக கெஞ்சி கேட்கிறார். பாவம், நீங்க தயவு செய்து அவனுக்கு இந்த காசை தூக்கி எரியாதைங்கோ, அவ்வாறு நீங்க எரிகின்ற காசினூடாக அந்த அதிர்வினூடாக அவனுடைய உறக்கம் கெட்டுவிடும், அங்கே அவன் இந்த உலகத்தை மறந்து தூங்குகின்றான். அந்த கணத்திலேதான் அவன் தன்னுடைய பசி களை துன்பம் எல்லாவற்றையும் மறந்து இருக்கிறான். ஆகவே அவனுக்காக நீங்கள் தயவு செய்து அவனுக்காக உங்களால் கொடுக்க அந்த பணத்தை மெதுவாக சென்று குனிந்து அதிலே வைத்து விட்டு போங்கள் என்று அந்த மனித நடவாதை மனித சமுதாயத்துக்கு அறைகூவல் விடுப்பதனூடாக அவர் அந்த பிச்சைக்காரன் மீது கொண்ட அனுதாபம் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்களென்றால், பாவம் அவன் இருக்கும் பூமியை மறந்திருந்தான் என்று அவன் தூக்கத்திலாவது அனைத்தையும் மறந்திருக்கட்டும் என்று பரிதாபம் இரக்கம் என்பவற்றின் ஊடாக அந்த கவிஞருடைய அவன் மீதான இரக்கம் சிறப்பாக எடுத்து காட்டப்படுகிறது. ஆகிய தயவு செய்து நீங்க காசை வீசாதீர்கள், அவன் அந்த உறக்கத்திலேயாவது நிம்மதியா உறங்கட்டும், அவன் தானே வாழும் பக தெரியாதவனா இருக்கிறான், நீங்கள் ஒரு உங்களுடைய செயல்களால அவனை அந்த துன்பத்துக்கு உள்ளாக்காதீர்கள் என்ற மாதிரி வேண்டிக் கொள்வது அந்த அந்த அதாவது வந்த பிள்ளையில் அவன் மீது அந்த அவர் கொள்ளுகின்ற அந்த இரக்கத்தை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுவதாக நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவ்வாறான ஒரு அப்ப இந்த ரெண்டு வினாக்களும் இல்லாமல் இந்த கவிதையை தந்துட்டு கேள்வி இல்லை புள்ளி. வீசாதீர்கள் என்று சொல்லப்படுற கவிதை தந்து கேள்வி கேட்கிறாங்கள் என்று சொன்னால், சரி அதுக்கு கீழே ஸ்பாட் பேப்பர்ல கேள்வி கேட்கிறாங்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ரெண்டு கேள்வியும் இல்லாமல் அந்த நாலு வினா அமையாது. ஆகவே மிகச் சிறப்பாக நீங்கள் இதனை பார்த்து கொள்ளுங்கோ, உங்களுக்கான அந்த கவிதையை நல்லபடியாக வாசித்து விளங்கி கொள்ளுங்கோ, இங்கே என்னால சொல்லப்பட்ட இந்த குறிப்புகளையும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ, இவற்றாக நீங்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நான் உங்களுக்கு இவற்றை குறிப்பாக தந்திருக்கின்றேன். இங்கே நீங்க விடை எழுதுகின்ற வழியில ஒரு ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் குட்டி குட்டி பந்திகளாக இங்கே நீங்கள் எழுதி கொண்டு அதற்கான சான்றுகளினூடாக வெளிப்படுத்தி காட்டி இவற்றினூடாக அவற்றை பரிதாப உணர்வு வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது என்ற விஷயங்களையும் தொட்டு காட்டு கொண்டு போவது உங்களுடைய விடைக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். ரைட், இனி நாங்கள் இன்னும் ஒரு வினாவுக்குள்ள நாங்கள் இங்கே நாங்கள் வருவோம். அந்த இன்னொரு வினாவுக்குள்ள நாங்கள் வருகிறது வேளையில அது பற்றிய விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது, இந்த கவிதையிலே மகாகவி அவர்களினுடைய கவியாற்றல் எவ்வாறு சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது, மகாகவியினுடைய அந்த அதாவது கவியாற்றல் எவ்வாறு சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் இங்கே நோக்கிக் கொள்வோம். அப்ப அந்த அவருடைய கவி ஆற்றல் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கே நாங்கள் பார்த்து கொள்ள போறோம். ரைட், அந்த கவி ஆற்றல் எப்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் சில குறிப்புகளினூடாக இங்கே உங்களோட நான் கலந்துரையாடலாம் என்கின்றேன்.
அது பற்றிய விளக்கங்கள் நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்வோம். லெல் இங்கே அந்த அந்த கவிஞருடைய கவியாற்றல் நாங்க பாக்குற வேளையில அதாவது பாருங்க, ஒரு சாதாரண மனிதனுடைய நடைமுற வாழ்வில் சம்பவம் ஒன்றினை இங்கே யதார்த்தமாக வெளிக்காட்டியுள்ளார். அதுல ஒரு சின்ன எழுத்துப்பிழை வந்துட்டு பிள்ளைகள், சம்பவம் என்று சொல்லப்படுறது என்னென்ன வந்திருக்கு அதை மாற்றிக் கொள்ளணும். அதாவது வந்து நடைமுற வாழ்க்கையில, எங்களுடைய அன்றாட நடைமுற வாழ்க்கையில இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம் ஒன்றினை யதார்த்தமாக, அதாவது யதார்த்தம்ன்றது உண்மையாக, அப்படியே உண்மைத்தன்மையோட வெளிக்காட்டி இருக்கிறது. இந்த கவிஞருடைய கவியாற்றலை எங்களுக்கு மிகச்சிறப்பாக அவளைப்படுத்தி காட்டுது. உண்மையில இந்த கவிதையை வாசிக்கின்ற வழியில எங்களுக்கு ஒரு தெருவோரம், அங்கே நாங்கள் ஏற்கனவே கண்ட பிச்சைக்காரர்கள் எங்களுடைய அகக்கண்ணுக்குள்ளே வந்து போவதை காணலாம். அப்ப இது வந்து நடைமுற வாழ்க்கையில எல்லா இடமுமே இந்த பிச்சைக்காரர்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த பிச்சைக்காரர்கள் தெருவோரங்கள்ல உறங்கி கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நடைமுற வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சம்பவத்து ஒன்றினை அவர் யதார்த்தமாக வெளிப்படுத்தி காட்டியிருப்பதனூடாக இந்த கவிஞருடைய கவியாற்றலை நாங்கள் மிகச்சிறப்பாக கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் இப்படி எழுதி கொள்ள வேணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பில் அவனை வாசகர் மனக்கண்ணிலே பதிய செய்துள்ளார். அதான் இப்ப நான் சொன்னேன், இந்த பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பில் ஆள் சுருளும் வெயில், அதாவது நீர் போகும் வீதி நடை பாதியிலே உயும் வகை தெரியாமல் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று அந்த பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பு, கையில்லாதவன் என்று சொல்கிற வேளையில அந்த வாசகர்களுடைய மனக்கண்ணிலே ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து நிறுத்துகின்ற பாங்கிலே, அவன் ஒரு அவலம் நிறைந்த ஒரு பிச்சைக்காரனை வாசகர்களுடைய மனக்கண்ணிலே கொண்டு வர அளவுக்கு சொல்லோவியங்களாக தனது வார்த்தைகளை அங்கே இந்த கவிதையிலே அவர் வடித்திருப்பது அந்த கவிஞருடைய கவியாற்றலை மேலும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற விஷயத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா பிள்ளைகள், இந்த சமுதாயத்தில வந்து மனித நேயமற்ற செயற்பாடுகளை ஏளனத்துடன் வெளிப்படுத்தி காட்டியிருப்பது அவருடைய கவியாற்றலை மேலும் ஒரு முறை எடுத்து காட்டுகிறது. சமுதாயத்துல வந்து மனித நேயமற்ற மக்கள் வாழ்கிறார்கள், அவருடைய அந்த மனித நேயமற்ற அந்த செயற்பாட்டை என்ன செய்யறாராம், ஏளனத்தோட சொல்ற வேண்டாமோய், அந்த கூசும் அவமதிக்கும் கொள்கையே என்று கேட்கிறார். பாருங்க, வேண்டாமோய் என்று சொல்றது அந்த மனித நேயமற்றவர்களை ஏளனப்படுத்துறதாக காட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் சொல்றார், அதாவது வந்து கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக, இல்லையெனில் உம்பாட்டில் செல்க, இதுவே சிறப்பு என்று சொல்றார். இதுக்கும் அவனை பற்றிய ஒரு ஏளனமாக காட்டப்படுகிறது. இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது, ஏனப்பா அவதியிலே ஏகுகிறீர், நீர்தான் உலக நிலை மாறி பாதாளம் தாழ விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ, என்னப்பா ஏதோ இந்த உலகம் விழுந்து போக போகுது, அது விழுந்து பாதாள உலகத்துக்கு போக போகுது, அதை தாங்கி பிடிக்கிறார்கள் நீங்களா நின்ற மாதிரி ஓடி போகிறீங்கள், ஒரு கொஞ்ச நேரம் நின்று இந்த மனிதனுக்காக ஒரு மணித்துளியை செலவழித்து போக கூடாதோ என்று சொல்லி அந்த மனிதநேயமற்ற செயற்பாடுகளை அவர் அங்கே ஏளனத்துடன் வெளிப்படுத்தி காட்டியிருப்பது அந்த கவிஞருடைய கவியாற்றலை அங்கே மேலும் புடம் போட்டு காட்டுவதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பேச்சோசை பண்புடைய மொழி நடை பயன்பாடு, நல்ல பேச்சோசை பிள்ளைகள், அதாவது பேச்சு வழக்கு, இந்த நீர்தான் உலக நிலை மாறி பாதாள, நீர் பேச்சோசை பண்பு, அடுத்தது நீர் போகும் வீதி நடைப்பாது, வேண்டாமோய், என்ன இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறை உயிரோ செத்த உடலோ தெரியவில்லை, என்ன இதுகளெல்லாம் நல்ல ஒரு ஓசைப்பாங்கான பேச்சு ஓசையோட அமைந்து காணப்படுகின்ற அந்த அதாவது வார்த்தை பிரியவங்களை இங்கே அவர் கையாண்டிருப்பது இந்த கவிஞருடைய கவியாற்றலை
மேலும் அங்கே வெளிப்படுத்தி காட்டுவதை நாங்க கண்டுகொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா பிள்ளைகள் இன்னொரு விஷயம், அதாவது மனிதரை முன்னிலைப்படுத்தியும் அவர்கள் மீது வினாக்களை தொடுத்தும் அங்கே அவர் இந்த கவிதையை எழுதி இருக்கிறது நாங்கள் எடுத்துரைத்துள்ளமைய வந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. மனிதரை முன்னிலைப்படுத்தி ரைட்டா, மனிதர்களை அந்த வீதியோரத்துல நடபாதையில அவசர உலகத்துல சென்றோட்டிருக்கிற மனிதர்களை முன்னிலைப்படுத்தி நீர் என்று சொல்லி முன்னிலைப்படுத்துற. அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அவர்களை பார்த்து வினாக்களை தொடுக்கிற, இந்த அவசர உலகத்துல தாள விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ, உலகத்தை வந்து பழுதடையாமல் பாதுகாக்கிறவர் நீர் தானோ, வீங்கும் பசியால் விழுந்தானோ என்ன அங்கால சொல்றாரு பாருங்க. அதாவது அவ்வாறான அந்த வினாக்களை பார்த்து அவரிடம் வந்து அந்த வாசகர்களிடம் வினாக்களை தொடுத்து அவர்களிடமே வினாக்களை கேட்டு அதற்கான விடையாகவும் அவரே அதற்கான கருத்துரைகளையும் கூறியிருப்பது அவருடைய கவியாற்றலை மேலும் வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்த பாருங்க, உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில், அதாவது இடக்க உணர்வு மேலோங்கும் வகையில கவி புரிந்திருக்கின்ற அந்த பாங்கு அவருடைய கவியாற்றலை இங்கே வெளிப்படுத்துகிறது. உண்மையிலே இந்த கவிதையை வாசிக்கின்ற வகையில எங்களுக்கு அந்த பிச்சைக்காரன் மீது ஒரு விதமான பரிதாப உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது. ஐயோ பாவம், அவனை சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறான், காகமே பக்கத்துல கொத்த வருகிறது, உயிர் இருக்கோ இல்லையோ தெரியாது, அவன் நித்திரையிலேயாவது தன்னை மறந்திருக்கட்டும் என்று சொல்லப்படுற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த கவிதையை அவர் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறத நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே கவிஞருடைய கவியாற்றலை நாங்கள் பார்க்கின்ற வழியில இந்த கவிஞருடைய கவியாற்றலை அவர் கையாண்ட உத்தி முறைகள் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு வினாவை நாங்கள் அங்கே அவர்கள் கேட்பார்கள் பிள்ளைகள். அப்படி கேட்கின்ற வழியில அதற்கும் இதுகளை நீங்கள் விடையாக மாத்திக் கொள்ள முடியும். ரைட்டோ, இனி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த கவிதையிலே காணப்படுகின்ற மகாகவியினுடைய மொழி நடை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்ற கேட்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு கேட்கின்ற வழியில எங்களுக்கு அந்த நவீன கவிதையை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி என்று சொன்னா பிள்ளைகள், இந்த அதாவது என்னன்னு சொன்னால் நவீன கவிதைகளை பொறுத்த வரைக்கும் இலகுவான மொழி நடையில இக்கவிதை கையாண்டிருப்பது அவர் கையாண்ட ஒரு மொழி நடையா கண்டுகொள்ளலாம். அந்த இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல எண்ணிக்கொண்டிருந்த நான் பிள்ளைகள் நோட் பண்ண இல்லை, அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. அந்த கவிஞருடைய கவியாற்றலுக்கு சேர்த்து கொள்ளுங்கோ. என்னென்று சொன்னால் இந்த கவிதையை நாங்க பார்க்கின்ற வேளையில இந்த மகாகவியினுடைய எல்லா கவிதைகளுமே ஒரு அருமை என்னென்று சொன்னால் ஒரு எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்கின்ற வகையிலே ஒரு 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 ஒழுங்கு முறையில கவிதைகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த வீசாதர் கவிதையை பார்த்தீங்களென்றால் ஒரு ஒழுங்கு முறையிலே அமைந்திருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய இருக்கிறது. ஆகவே இது மட்டுமல்லாமல் வினாக்களை நோட் பண்ணி கொள்ளுங்கோ. இது போன்ற வினாக்களும் இங்கே இந்த கவிதையினூடாக கேட்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் கவிதை தலைப்பின் பொருத்தப்பாட்டை கூறுங்க. இந்த கவிதையின் தலைப்பின் பொருத்தப்பாடு எவ்வாறு இருக்கிறது வீசாதீர்? அங்கே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விடயங்களை வச்சு கொண்டு இதற்கான விடைகளை நீங்கள் ஆராய்ந்து தேடி அறிந்து கொள்ள வேணும். இந்த கவிதையினுடைய மொழி நடை பற்றிய நீங்க குறிப்பிட வேண்டும். அடுத்த கெடுக்காதீர் பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான் என்ற வரிகளினூடாக நீர் விளங்குவது யாது? அதாவது அங்கே அந்த கெடுக்காதீர், அவனுடைய உறக்கத்தை கெடுக்காதீர்கள் பாவம் இம்மட்டும் புவியை மறந்திருந்தான் என்ற வரிகளினூடாக நீர் விளங்குவது உங்களுக்கு என்ன விளங்குறதோ அதை எழுதணும். அடுத்து வந்து பாருங்க, மனிதர்களின் அலட்சியமான மனப்பாங்கும் செயற்பாடுகளும் கவிதையில் சித்தரிக்கப்பட்டுள்ள விதத்தினை விளக்குங்க. மனிதர்களுடைய அலட்சியமான மனப்பாங்கு, காசை தூக்கி எறிஞ்சிட்டு போறது, மனதில் மகிழ்ச்சி இல்லாம போறது, இந்த அன்பு காட்டாம போறது, ஏதோ அவசர உலகத்துல ஊறுறது, அது மட்டுமல்லாமல் அவருடைய செயற்பாடுகளையும் இங்கே எடுத்து காட்டுவதாக இந்த இதற்கான விடைகளை அமைச்சு கொள்ள வேணும். கவிதையில் உள்ள எள்ளல் பாங்கை விளக்கு, எள்ளல் என்றது கிண்டல் கேலி நகை என்கின்ற அர்த்தத்துல வரும். அதாவது இந்த கவிதையில காணப்படுகிற நகைப்பான பகுதிகளை நீங்கள் எவ்வாறு இனம் கண்டு கொள்கிறீர்கள் என்றதையும் இப்ப நீங்கள் கண்டுகொள்ள வேணும். ஆகவே மிகச்சிறப்பான முறையிலே இந்த கவிதையை வந்து படைத்திருக்கின்றார் மகாகவி.
இலகுவான முறையிலே நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த கவிதையை படித்த உடனே எங்களுக்கு ஒரு ஏழை விவசாயி எங்கள் மனக்கண் முன்னால கொண்டு கொடுத்து விட்டார், சாரி மன்னிக்கணும், ஒரு பிச்சைக்காரனை கொண்டு கொடுத்திருக்கிறார். அந்த பிச்சைக்காரனுடைய நிலை, அவனுடைய அவலம், அவனுடைய அவன் மீதான சமுதாயத்தினுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது, உண்மையிலேயே ஒரு பிச்சைக்காரர்கள் மீது சமுதாயம் எப்படிப்பட்ட பார்வையை பார்க்க வேணும் என்கின்ற அரியவல செய்திகளை எடுத்து தாங்கியதாக இந்த கவிதை அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கவிதையுடன் நீங்கள் இணைந்திருந்ததற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு பரீட்சையிலே சிறப்பான முறையில இந்த கவிதை உங்களுக்கு இந்த முறை பரீட்சைக்கு வரணும். நீங்கள் இவ்வாறான சிறந்த முறையில் இந்த கவிதை எடுத்து நல்ல வடிவாக உலாசி தள்ளி எழுதி அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ளணும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுடைய ஆசிரியர் அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.